காலை தோறும் புதியவை நாம் யாருடையவர்கள் ஜூலை பதினேழு கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ராஜாக்கள் பதினெட்டு இருபத்தி ஒன்று மாபெரும் போராட்டம் பூமியில் நடக்கிறது பூமியில் நாம் வாழ்வதால் நாமும் போராட்டத்தில் பங்கெடுப்போர் ஆகிறோம் நாம் பங்கெடுப்போர் என்றால் ஏதாவது ஒரு பக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும் வெற்றி அடைய நாம் தேவனுடைய பக்கத்தை தெரிவு செய்ய வேண்டும் மேலும் எப்போதும் அவரையே தெரிவு செய்யும் பலத்தை பெற நாம் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் தேவன் நம்மை தம் மகிமைக்காக படைத்தார் ஏசையா நாற்பத்தி மூன்று ஏழு படைப்பாற்றல் பரிசுத்தம் நியாயம் அன்பு போன்றவற்றில் அவர் சாயலை நாம் பிரதிபலிக்க செய்தார் ஆதியாகமம் ஒன்று இருபத்தி ஏழு நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் ஒன்று குருந்தியர் ஆறு இருபது நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க நாம் தெரிவு செய்ய வேண்டும் இது தேவனுடைய எதிர்பார்ப்பு தேவனுடைய பிரமாணம் நம்மை கட்டுப்படுத்துகிறது மீறினால் அவர் நியாயமாக கொடுக்கும் தண்டனையை தவிர்க்க முடியாது ஆனால் இவை இல்லாமல் நம் விருப்பப்படி எது வேண்டுமானாலும் செய்யும் உரிமை நமக்கு கொடுப்பதாக கூறி நம்மை தன் பக்கம் இழுக்க சாத்தான் முயல்கிறான் நம் சுய விருப்பமே மாபெரும் போராட்டத்தில் சாத்தானுடைய முக்கிய கூட்டணி அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக யோசேப்பு இருந்தான் ஆதியாகமம் ஆகமம் முப்பத்தி ஒன்பது ஆறு தான் யார் பக்கம் என்பதை தெரிவு செய்யும் நுழைவாயிலில் அவன் நின்றான் ஆசையோடு இருந்த அழகு பெண்ணுடன் சிற்றின்பங்களை அனுபவிக்க வா என்று சோதனை தன் வாசலை விரிவாய் திறந்து அழைத்தது தான் தனக்கு சொந்தமானவன் இல்லை என்பதையும் தன்னால் பார்க்க முடியாத ஒருவர் தன்னை பார்த்து கொண்டிருப்பதையும் அவன் அறிவான் முதலிடம் தேவனுக்கே அவர் சித்தமே அவன் சித்தம் தனக்கு வந்த முறைகேடான உறவு பற்றியது அல்ல தேவனா அல்லது சாத்தானா என்பது பற்றியே யோசிப்பு நினைத்தான் மயக்கும் பெண் என்னும் விளக்கப்பட்ட கனியின் மூலம் சாத்தான் வந்தான் ஆனால் தேவனுக்குரிய தன் கடமையை முறித்துவிட யோசிப்பு இணங்கவில்லை ஆதி ஆகமும் முப்பத்தி ஒன்பது எட்டு சொந்த விருப்பங்களை விட்டு உயிரே எழும்பி தேவனோடு இருக்க தீர்மானித்தான் அதனால் சிறை சென்றான் ஆனால் பரலோக சபையிலும் வரலாற்றின் பிற்காலத்திலும் ஒழுக்க போராட்டத்தின் வெற்றி வீரனாக திகழ்ந்தான் மனமானோர் மனமாகாதோர் மன பெற்றவர் மறுமணம் செய்தவர் ஆண் பெண் இளைஞர் முதியவர் இவர்களில் நாம் யாராக இருந்தாலும் யோசப்பின் வாழ்க்கை காட்டும் உண்மை நமக்கே உரியது நாம் கர்த்தருடையவர்கள் ஜெபம் எப்போதும் சாத்தானை எதிர்க்கவும் உம்மை சார்ந்து வாழவும் பலன் பலந்தாருமாண்டவரே ஆமேன்